மாஸ் படங்களிலிருந்து ரசிகர்களின் கவனத்தை வித்தியாசமான திரைப்படங்களுக்கு திருப்பியவர் மிஷ்கின். கமர்ஷியல் படங்களை மட்டுமே ரசித்து வந்த ரசிகர்களை யதார்த்த படங்களையும் ரசிக்க வைத்ததில் இவருக்கு பெரும் பங்குண்டு. விஷால் மிஷ்கின் பிரச்சனையில் சினிமாவிலிருந்து ஒதுக்கப்பட்டார் மிஷ்கின் என பரவிய தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிசாசு 2 படத்தை தான் இயக்கப் போவதாக மிஷ்கின் அதிரடி அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு. பிசாசு படத்தின் முதல் பாகம் வெற்றி பெற நம்பிக்கையுடன் இரண்டாவது பாகத்திற்கான பணிகளை தொடங்கி முதல் கட்டமாக படத்தின் பாடல்கள் பதிவு பணிகளை மேற்கொண்டு வந்தார். இதுகுறித்து அவ்வப்பொழுது தனது ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் கொடுத்தும் வந்தார். மேலும் நடிகை ஆண்ட்ரியா தான் லீட் ரோல் என்று அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆண்ட்ரியாவின் பிறந்தநாள் அன்று பிசாசு 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டது. அதன் சுவாரஸ்யமான பின்னணி குறித்து ஆண்ட்ரியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு ரசிகர்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்தி எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்தார். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகும் இந்த படத்தில் ஆண்ட்ரியா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். மாஸ்டர் படத்தில் விட்டதை இதில் பிடித்துவிட வேண்டும் என தன்னுடைய கதாபாத்திரத்தை சம ஸ்ட்ராங்காக எழுதும்படி மிஷ்கினிடம் கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். தற்போது பிசாசு 2 படத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் வரும் விஜய் சேதுபதி இணைந்துள்ள தகவல்தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல் முறையாக மிஷ்கின் படத்தில் இணைந்த முன்னணி நடிகர் என்றால் அது விஜய் சேதுபதி தான். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஏற்கனவே 10 மேற்பட்ட படங்களில் நடித்துட்டு இருக்கார் என்பதும், இவற்றில் ஒரு சில படங்கள் சிறப்பு தோற்றங்களில் நடிக்கும் படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மிஷ்கின் இயக்கத்தில் உருவாகி வரும் பிசாசு 2 திரைப்படத்தில் விஜய் சேதுபதி சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்திற்காக அவர் 5 கால்ஷீட் கொடுத்து உள்ளதாகவும், சிறப்பு தோற்றமாக இருந்தாலும் முக்கியமான கேரக்டர் என்றும், கதையில் திருப்பு முனைக்கு உதவும் கேரக்டர் என்பதால் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாக விஜய் சேதுபதி தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் மிஷ்கின் மீது விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய மரியாதை இருப்பதால் அவரது படத்தில் ஒரு காட்சியிலாவது நடிக்க வேண்டும் என்று பல பேட்டிகளில் விஜய் சேதுபதி கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிசாசு 2 படத்தில் மிக குறைவான காட்சிகள், அதாவது கெஸ்ட் ரோலில் மட்டுமே விஜய் சேதுபதி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காராம். வருவது சில நிமிடங்களாக இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் இன்னும் 10 நின்று பேசும் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். சமீபத்தில் பிசாசு 2 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது என ஆண்ட்ரியா தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. இந்த படத்திற்காக திண்டுக்கல்லில் பிரம்மாண்ட செட் அமைத்து படக்குழு ஒரே கட்டமாக படப்பிடிப்பை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்துட்டு இருக்காங்க.